ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு த சேனல் குக் வித் ருக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம், சிக்கன் கபாப். இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற ரெசிபி, ரொம்ப சூப்பராக வந்துச்சு நம்மளுக்கு. இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி 500 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 500 கிராம் சிக்கனில் 2 கப் தயிர் ஊற்றுறேன், உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 2 ஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் ஆட் பண்ணணும். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 லெமனோட ஜூஸ் புளிஞ்சி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் மினிமம் 1 ஹவர் மேரினேட் பண்ணணும். எவ்வளோ நீங்கள் மேரினேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள அந்த மசாலா நல்லா சிக்கனில் நல்லா இறங்கி நல்லா ஜூஸியாக உங்களுக்கு கிடைக்கும். மினிமம் 1 ஹவர் மேரினேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓவர் நைட் கூட நீங்கள் மேரினேட் பண்ணி வைக்கலாம், அது உங்களோட விருப்பம். மேரினேஷன் முடிஞ்சிருச்சு, இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போது ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இங்கே நெய் இல்லைன்னா ஆயில் எதுனாலும் விட்டுக்கலாம். நெய் விட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் நெய் விட்டுருக்கேன். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அந்த நெய்யிலே வேக விடணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நம்ம தயிர் எல்லாமே விட்டுருக்கோம், சிக்கனில் உள்ள தண்ணியும் இருக்கும். ஸோ அது எல்லாமே நல்லா தண்ணி விட்டுரும். ஸோ தண்ணி 1 சொட்டு கூட நம்ம ஆட் பண்ணிடக்கூடாது. இந்த சிக்கனில் உள்ள தண்ணி, தயிரில் உள்ள அந்த தண்ணியிலேயே அந்த சிக்கன் நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. தயிரில் உள்ள தண்ணியும் சிக்கனில் உள்ள தண்ணியும் எவ்வளோ நிறைய தண்ணியாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது நம்மளுக்கு சிக்கன் நல்லா குக் ஆகணும், இந்த தண்ணியிலே குக் ஆகணும். அட் த சேம் டைம் இந்த தண்ணியும் வத்தணும். ஸோ நம்ம
சிம்மில் மூடி போட்டு ஒரு 5 minutes சிக்கனை வேக வைக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், சிக்கன் வெந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். சிக்கன் நல்லா இப்போ வெந்துருச்சு பாருங்கள், நல்லா சிக்கன் பீசஸ் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த தண்ணி அவ்வளோத்தையும் வற்ற வைக்கணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு தண்ணி அவ்வளோ வெத்துற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ ஓரளவு தண்ணி வத்திருச்சு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் அப்படி திக்கன் ஆகி வருது. பட் இது பத்தாது, இன்னும் நல்லா வத்தி அதை எல்லாமே ட்ரை ஆகணும். சிக்கன் பீசஸ் எல்லாமே ட்ரையாக இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா தண்ணி வத்தணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 minutes நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா செட் ஆயிரும். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வத்திருச்சு, நான் இந்த ஸ்டேஜ் தான் சொன்னேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக தண்ணி நல்லா வத்திருச்சு. இப்போது இதோட கூட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளேவர், இந்த கார்லிக் ஃப்ளேவர் பிடிக்கும், அதுக்காக நான் கொஞ்சம் டெம்பர் பண்ணுறேன். கார்லிக் சில்லி கறி லீவ்ஸ் எல்லாம் போட்டு நான் டெம்பர் பண்ணுறேன். உங்களுடைய விருப்பம், நீங்கள் டெம்பர் பண்ணனா பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதோட கூட இந்த ஸ்டெப்போட கூட நிப்பாட்டிக்கலாம். இப்போது ஒரு பேனில் பட்டர் நல்லா மெல்ட் பண்ணி பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் கார்லிக்கு சில்லி கார்லிக்கு ஒரு 4 garlic குட்டி குட்டியாக ஃபைன் சாப் பண்ணி, ரெட் சில்லியும் அதே மாதிரி நல்லா ஃபைன் சாப் பண்ணி போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் கறி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டு நல்லா டெம்பர் பண்ணிட்டு இந்த சிக்கன் பீசஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான். கூட ஒரு 1/2 teaspoon வத்தல் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. என்கிட்ட இல்லை, ஸோ நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 teaspoon வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் கசூரி மெத்தியை நான் க்ரஷ் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது வேறு எதுவும் இல்லை, இந்த வெந்தயக்கீரை காயை வச்சு வைக்கிறது தான். இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷாக மல்லி இலையை மேலே தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், உங்களுக்கு சூப்பராக ஸ்மெல்லு நல்லா வருது. கபாப் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே இது. இந்த ரெசிபி செய்கிறதும் ரொம்ப 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 ஈஸி, மேரினேஷனுக்கு தான் டைமு, மற்றபடி இது குக் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி. எல்லோரும் கண்டிப்பாக இதை செய்யலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.